بسم الله الرحمن الرحيم اقرأ باسم ربك الذي خلق خلق الإنسان من علق اقرأ وربك الأكرم الذي علم بالقلم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم يغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فَإِنَّ أَصْدَقَ الْحَدِيثِ كِتَابُ اللَّهِ وَهَدِي هَدِي مُحَمَّدٍ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ وَشَرُّ الْأُمُورِ مُحْدَثَاتُهَا وَكُلُّ مُحْدَثَةٍ بِدْعَةٌ وَكُلُّ بِدْعَةٍ ضَلَالَةٌ وَكُلُّ ضَلَالَةٍ فِي النَّارِ سُبْحَانَكَ لَا عِلْمَ لَنَا إِلَّا مَا عَلَّمْتَنَا إِنَّكَ أَنْتَ الْحَلِيمُ الْحَكِيمُ பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல ஏகனாகிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்கள் மீதும் என் மீதும் வல்ல ரஹ்மானின் வற்றாத பெருங்கருணை இம்மையிலும் மறுமையிலும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக இந்த ஜும்மா உரையினை துவங்குகின்றேன். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அதனுடைய தூய்மையான வடிவிலே அறிந்து கொள்ள வேண்டும், அதன்படி இந்த உலக வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தை அடிப்படையாக கொண்டுதான் நாமெல்லாம் இந்த ஜும்மாவில் பெரும் திரளாக குழுமியிருக்கின்றோம். இந்த ஜும்மாவில் பதியிருக்கின்ற செய்தி, அதனுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், இஸ்லாத்தின் இமயம் இப்ராஹிம் அலைவசல்லம் அவர்கள் இஸ்லாம் என்ற இந்த தூய மார்க்கம் நிச்சயமாக உலக மனிதர்களுக்கு மிகப்பெரிய அருள்கொடையாக வழங்கப்பட்டிருக்கிறது. தீனுல் ஹாலிஸ் என்று அல்லாஹ் இதை உலக மனிதர்களுக்கெல்லாம் அறிமுகப்படுத்துகிறான். இந்த தூய மார்க்கம், இந்த தீனுல் ஹாலிஸ் நிச்சயமாக அல்லாஹ்விற்குத்தான் உரியது. இதனுடைய சட்டங்கள், இதனுடைய கோட்பாடுகள், இதனுடைய அக்கீதா, இதனுடைய மசாயில்கள் அத்தனையுமே அல்லாஹ் எதை சொன்னானோ அதன் கட்டமைப்பில் இந்த இஸ்லாம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த இஸ்லாத்தில் ஏதேனும் ஒரு செய்தியை சேர்ப்பதற்கோ ஏதேனும் ஒரு சட்டங்களை மாற்றுவதற்கோ
படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹை தவிர அதை கொண்டு வந்த கொடுத்த தூதருக்கு கூட அதிகாரம் இல்லை என்றுதான் அல்லாஹ் இஸ்லாத்தை பற்றி நமக்கெல்லாம் அறிமுகம் செய்கிறான். அப்படிப்பட்ட இஸ்லாம் மனிதர்களுக்கு வழங்கப்பட்ட மிகப்பெரிய அருட்கொடையாக இருக்கிறது. யார் இந்த இஸ்லாத்தை தங்களுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டார்களோ, யார் இந்த இஸ்லாத்தை தங்களுடைய வாழ்க்கையில் முழுவதுமாக கடைபிடிப்பதற்கு முயற்சிகளை மேற்கொண்டார்களோ, அவர்களுடைய நன்மை தீமைகள் எல்லாம் அளக்கப்பட்டு மாலை மறுமையில் நன்மையினுடைய தராசு அவர்களிடம் அதிகமாக இருந்தால், நன்மையினுடைய எடை அவர்களிடம் நாளை மறுமையில் கனத்து காணப்பட்டால், அவர்கள் நிம்மதியான ஒரு பூஞ்சோலையாக இருக்கக்கூடிய சொர்க்கத்தினுடைய வாழ்வினை பெறுவார்கள். யார் அந்த இஸ்லாத்தை வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொள்ளாமல் உலகத்தில் தங்களுடைய மனோயிச்சைகளை பின்பற்றி வாழ்ந்து மரணித்து விடுகிறார்களோ, அவர்கள் நாளை மறுமையில் தன்னுடைய இறைவனை சந்திக்கும் பொழுது அவர்களுடைய நன்மை தீமைகளிலே பட்டியலிடுகின்ற அளவிற்கு அவர்களிடத்தில் எந்த செய்தியும் இருக்காது. யாரிடத்தில் இஸ்லாம் இல்லையோ அவர்களுடைய எல்லா செயல்களும் அவர்களை விட்டு சென்றுவிடும். யார் அல்லாஹ்விடத்தில் அவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றுகின்ற அந்த தகுதியை தனக்கு வளர்த்து கொள்ளவில்லையோ, யார் அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன், வழிபாட்டுக்குரியவன், அடிபணிவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்தான் என்ற சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையோ, அவர்கள் நாளை மறுமையில் எந்தவிதமான நற்பயன்களும் அவர்களுக்கு இருக்காது. அவருடைய வாழ்வு, அவருடைய தங்குமிடம் மிகவும் கெட்ட தங்குமிடம் என்று அல்லாஹ் திருமறையிலே பேசுகிறான். அப்ப இஸ்லாம் என்ற இந்த தூய மார்க்கம், இந்த இஸ்லாத்தை கடைபிடித்த எண்ணற்ற நபர்களை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே பல்வேறு இடங்களில் நமக்கு பாடமாக சொல்லித் தருகிறான். இஸ்லாம் என்ற இந்த தூய வாழ்க்கை எல்லோருக்கும் பொதுவானதுதான். ஆனால் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு இதற்காக தங்களுடைய உடல், பொருள், ஆவி அத்தனையும் தியாகம் செய்த மக்களை அல்லாஹ் நமக்கு சில வரலாறுகள் மூலம் சொல்லித்தருவதனுடைய நோக்கம், நாமும் அவருடைய வரலாறு படிப்பதோடு மட்டும் நிறுத்திவிடாமல் தங்களுடைய வாழ்க்கையில் அதை பின்பற்றுவதற்கான எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும். அப்படி இஸ்லாத்தை தங்களுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டு, இஸ்லாத்தை தங்களுடைய உயிர் மூச்சாக ஏற்றுக்கொண்டு இந்த ஏகத்துவத்திற்காக வாழ்ந்து மரணித்த எண்ணற்ற நபிமார்களுடைய பட்டியலில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் கொண்டு வந்து வைக்கிறான். அவர்களை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லும் பொழுது, இப்ராஹிம் என்பவர் யார் தெரியுமா? இப்ராஹிமுடைய அந்த தியாகம், அவர்களை பற்றிய சிந்தனையை பற்றி அல்லாஹ் நமக்கு திருமறை குர்ஆனிலே பட்டியலிடுகின்ற காட்சியெல்லாம் பார்க்கிறோம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னுடைய தூதருக்கு அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான். ஒட்டுமொத்த மனித குலத்திற்குமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்வையும் அவர்கள் செய்த தியாகத்தையும் அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான். பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, நீங்கள் இந்த வாழ்க்கையில் சரியான விதத்தில் நடைபோட வேண்டும் என்று சொன்னார். பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒட்டுமொத்த உம்மத்திற்கும் அல்லாஹ் வழிகாட்டியாக, முன்மாதிரியாக, லக்கது காணலக்கும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹசனா, இந்த தூதரிடத்தில் தான் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. லிமன்கான எர்ஜுல்லா அவள் யௌமில் ஆகிறார், யார் மறுமையின் மீது நேசம் வைக்கிறார்களோ அவர்களுக்கு இருக்கிறது. இப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அறிமுகம் செய்யும் பொழுது, பெருமானார் அவர்களை நமக்கு சொல்லித்தரும் பொழுது, இந்த தூதரிடத்தில் அழகிய முன்மாதிரிக்கு இருக்கிறது என்று சொன்ன அல்லாஹ் அந்த தூதருக்கு ஒரு முன்மாதிரியை காட்டுகிறான். நீர் ஒரு வழியை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால், மில்லத்து இப்ராஹிம், நீர் இப்ராஹிமுடைய வழித்தோன்றலாக இருக்கிறீர், எனவே அவருடைய வழியை பின்பற்றுங்கள். இப்படியெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சலாகித்து சொல்வதன் நோக்கம், நாம் அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் செய்த தியாகத்தினை நாம் அசைபோட வேண்டும். அவர்களுடைய வாழ்க்கையினுடைய பல்வேறு செய்திகள் நமக்கு மிகப்பெரிய பாடமாக இருக்கிறது. நமக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் பாடமாக இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த அந்த பகுதி, ஈராக் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்கிறார்கள். வரலாற்றிலே மெசபடோமியா நாகரிகம் என்றெல்லாம்
பாபிலோன் நாகரிகம் என்றெல்லாம் சொல்லப்படக்கூடிய அந்த நாகரிகத்தின் துவக்கத்தில் இவர்கள் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள வரலாறு. நீங்கள் நினைத்து பாருங்கள், 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒருவர் செய்த தியாகத்தையும் அவர்கள் குடும்பம் செய்த தியாகத்தையும் கியாமத் நாள் வருவதற்கு முன்னால் உலகத்தின் கடைசி நாள் வரை யாரெல்லாம் ஹஜ் செய்கிறார்களோ அத்தனை பேரும் இந்த காரியங்களை செய்தாக வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டான் என்று சொன்னால் அவர்கள் தியாகம் சாதாரணமாக இருக்க முடியுமா? 5000 வருஷத்துக்கும் அவர்தான் நபி, கியாமத் நாள் வருவதற்கு வரைக்கும் அவர்தான் நபி. ஏகத்துவத்தினுடைய அத்தனை செயல்பாடுகளையும் ஒரு குடும்பத்திலிருந்து எடுத்து அல்லாஹ் நம்மிடம் காட்டுகிறான் என்று சொன்னால் அப்ப அவருடைய தியாகம் எப்படிப்பட்ட, எங்கே தொடங்குகிறது? ஈராக்குடைய பகுதியிலே அவருடைய வாழ்வு தொடங்குகிறது. இளமை பருவத்தில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள். டீனேஜ் பருவம், இளமை பருவம் என்றெல்லாம் அல்லாஹ் அதை சொல்லி காட்டுகிறான். அந்த மக்களிடத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்குகிறார்கள். எப்பொழுது? இளமை பருவத்திலே. அந்த மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? 3 விதமான லேயர்கள் அந்த மக்களிடத்திலே இருந்தது. அடித்தட்டு மக்கள், சாதாரண சிவிலைசேஷன் என்று சொல்வார்கள், சிவிலியன் என்று சொல்வார்கள், குடிமக்கள். அவர்கள் விவசாயம் செய்வார்கள், ஆடு மாடுகளை மேய்ப்பார்கள், அதிலிருந்து பொருளாதாரத்தை ஈட்டுவார்கள். இப்படியான ஒரு மக்கள், குடியான மக்கள் என்று சொல்வார்கள். இன்னொரு செக்டர் பீப்புள் இருந்தாங்க, ஆன்மீகவாதிகள். அவர்கள் விவசாயம் செய்ய மாட்டார்கள், ஆடு மாடுகளை மேய்க்க மாட்டார்கள். அவர்களுடைய பொருளாதாரம் என்பது அந்த அடித்தட்டு மக்களிடமிருந்து கிடைக்கக்கூடிய காணிக்கையை பொருளாதாரமாக பெற்றுக்கொள்வார்கள். இப்படியான ஒரு மக்கள். அதற்கு மேலே ஒரு லேயர் இருந்தது. அவர் யார்? அவர்தான் அந்த நாட்டினுடைய மன்னர். அந்த ஈராக் என்ற அந்த பகுதியில் உலகத்தினுடைய ஆரம்ப நாகரிகத்தில் நடந்த செய்தி இது. அதுக்கு மேலே மன்னர் இருக்கிற அவர் யார்? அவரது ஒட்டுமொத்த நிலப்பரப்புக்கும் அவர்தான் சொந்தம். ஒருவருக்கு 100 ஏக்கர் கொடுப்பாரு, 100 ஏக்கரை எடுப்பார். ஏன்? நிலம் அவருடையது. விவசாயம் வேணா நீங்கள் பண்ணலாம், அந்த ஒட்டுமொத்த ஊரும் அவருக்கானது. அவர் என்ன பண்ணுவார்? விவசாயம் பண்ணுவாரா? ஆடு மாடு மேய்ப்பாரா? பொருளாதார அவருக்கு தேவை மக்களிடத்திலிருந்து வரியாக பொருளாதாரம் கிடைத்துவிடும். இப்படி 3 லேயரே பார்க்குறாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். மக்கள் உழைக்கிறாங்க, அந்த உழைக்கின்ற மக்களுடைய பொருளாதாரத்தை ஆன்மீகம் என்ற பெயரில் ஒரு கூட்டம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறது, ஆளுகின்றன் என்ற பெயரில் ஒரு கூட்டம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறது. ஒருவர் காணிக்கையாக பெற்றுக்கொள்கிறார், இன்னொருவர் வரியாக பெற்றுக்கொள்கிறார். அப்போ இந்த இருவருமே ஆன்மீகத்தோடு தொடர்புடையவர்களாக இருக்கிறார்கள். ஒரு நாட்டில் ஒரு மன்னன் ஆடுறான்னு சொன்னால் ஆன்மீகவாதிகளை அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். இவர் யார் தெரியுமா? இவருக்கு எதிராக நீங்கள் புரட்சி செய்துவிடக்கூடாது. இவர் வந்தார், இவர் இறந்த பிறகு இவர் மகன் வருவார், இவர் மகனுக்கு அப்புறம் இவர் பேரன் வருவார், காலம் காலமாக இவர்கள் தான் உங்களை ஆள வேண்டும். யார் சொன்னா? நான் சொல்லல, கடவுள் சொல்லியிருக்கிறார். கடவுள் எப்படி பேசினார்? நான் கடவுளிடம் பேசிக் கொண்டிருக்கின்றேன், அப்ப இந்த சிலைகளிடம் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி ஒரு ஒட்டுமொத்த மக்களையுமே ஆளுகின்ற ஒரு 2 செக்டார்களே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பாக்குறாங்க. அப்ப பாக்குற இது அநியாயமா இருக்க, மக்களிடத்திலிருந்து பொருளாதாரத்தை இப்படி அநியாயமான உண்கிறார்கள், அதற்கு கடவுளினுடைய பெயரை சொல்கிறார்கள். அப்போ இந்த கடவுள்கள் என்ன செய்கின்றன? இந்த சிலைகள் பேசுகின்றனவா, நடக்கின்றனவா? பிறந்ததுலேருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எந்த செக்டாரில் வராருன்னு சொன்னால் ஆன்மீகம் என்ற செக்டாரில் வராரு. ஏன்? அவங்க அத்தா தான் அந்த நாட்டினுடைய தலைமை பூசாரி, ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டுடைய ஆன்மீகமே அவர் கையில் தான் இருக்கு. எந்த அளவுக்கு இருக்கு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தியாகம் எங்கே தொடங்குகிறது என்று சொன்னால் தன்னுடைய பொருளாதாரத்தை இழப்பதிலிருந்து தொடங்குகிறது, தனக்கு வேண்டிய சுகங்களை இழப்பதிலிருந்து தொடங்குகிறது. நீங்கள் நினைத்து பாருங்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த வழிகேட்டையும் உருவாக்க தேவையில்லை. காலம் காலமாக அவருடைய தகப்பனார், அவருடைய பாட்டனார் என்று ஒரு செக்டாரை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. மக்கள்கிட்டருந்து பொருளாதாரம் வந்துகிட்டே இருக்கு. ஒரு லக்ஸரியான வாழ்க்கை, ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை, உழைக்காமல் மிகப்பெரிய வாழ்க்கை அவர்களுக்கு கிடைத்துவிடும். ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பாருங்கள், அந்த மக்களிடத்தில் போய் பேசுகிறார்கள், எங்க தகப்பனார் ஒரு காலம் இந்த சிலைகளிடம் பேசியதில்லை, அந்த சிலைகளும் இவரிடம் பேசியதில்லை. நாங்கள், எங்கள் குடும்பம் பொய் தான் சொல்கிறது. இப்படி போய் ஊர்ல சொல்ல முடியுமா? இப்படி சொன்னா தகப்பனார் ஒத்துக்குவாரா? அப்ப தகப்பனார் பேசுகிறார், உன்னை கல்லால் எரிந்தே கொன்று விடுவேன். இந்த வாக்கியத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான்.
இப்ராஹிமுடைய தந்தை பேசினார், இப்ராஹிமே என்னையும் என்னுடைய கடவுள்களையும் இழிவுபடுத்துகிறாயா? நான் காலங்காலமாக இதோட பேசிக்கிட்டு இருக்கிறேன். உங்களுடைய திருமணம் எப்படி நடக்க வேண்டும் யார் சொல்லுவார்? பூசாரி சொல்லுவார், அந்த ஆன்மீக தலைவர் சொல்லுவார். உங்களுடைய திருவிழா எப்படி நடக்க வேண்டும், உங்களுடைய பிறப்பு எப்படி இருக்க வேண்டும், உங்களுடைய இறப்பு எப்படி, சடங்கு எப்படி இருக்க வேண்டும், இதெல்லாம் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். இதுக்கெல்லாம் பேசிக்கின்ற இந்த சிலைகள் என்ற பேசுகின்றன என்ற கருத்தில் தான் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். அதை உடைத்தருகிறார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அத்தா சும்மா இருப்பாரா? வீட்டை விட்டு வெளியேறிவிடு, வீட்டை விட்டு வெளியேற்றப்படுகிறார். ஊரிலே உள்ள மக்களிடத்தில் போய் பேசுகிறார், இந்த சிலைகள் உங்களுக்கு எந்த நன்மையும் செய்யாது, எந்த தீமையும் செய்யாது, ஏன் இதை வணங்கி கொண்டிருக்கிறீர்கள், என்ன காரணம்? அவர்கள் சொல்கிறார்கள், நாங்களும் எங்களுடைய முன்னோர்களும் இதைத்தான் செய்து கொண்டிருந்தோம். ஒரு இளமை பருவத்தில் சுகங்களை எல்லாம் பெறக்கூடிய அந்த பருவத்தில் ஒரு நாட்டில் உள்ள மக்களை எல்லாம் எதிர்த்து தன்னந்தலி ஆளாக ஒரு இளைஞன் பேசுகிறார் என்று சொன்னால், இந்த மாதிரி நேரம் எப்படிப்பட்ட அவருடைய பேக்ரவுண்ட் என்ன? ரூகுல் குத்தூசை வைத்து அல்லாஹ் அவருடைய பத பலப்படுத்தவில்லை, ஜிப்ரேல் வந்து வகை கொண்டு வந்து கொடுத்துட்டு இருந்தாரா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இளைஞராக இருக்கும் பொழுது அவர் நபியாக இல்லை, பேக்ரவுண்டில் அல்லாஹ் இல்லை, தூதுத்துவம் இல்லை, ஜிப்ரேல் இல்லை, வெறும் அறிவார்ந்த கருத்துக்களை மட்டும் ஒரு இளைஞன் பேசிக்கொண்டே இருக்கிறார். நினைத்து பாருங்கள், அல்லாஹ் அதைத்தான் ஒட்டுமொத்த மனித குலத்தை நோக்கி சொல்லுகிறான், உங்களுக்கு வைக்கப்பட்ட சோதனையில் முதல் சோதனை என்ன தெரியுமா? உங்களுடைய அறிவு தான் உங்களுக்கான சோதனை. அதனால்தான் இந்த அறிவை அல்லாஹ் ஒட்டுமொத்த படைப்பினங்களுக்கு முன்னால் கொண்டு போய் வைத்தான். இந்த அறிவை சுமக்கிறீர்களா என்று ஒட்டுமொத்த படைப்பினங்களுக்கு முன்னால் கொண்டு போய் வைத்தான். மலை கண்டு பயந்து நடுங்கியது. இருக்கிறதே மிகப்பெரிய படைப்பு, மலை என்ன பண்ணிச்சான்? இந்த அமானதியத்தை ஏற்றுக்கொள்வதற்கு, இந்த பகுத்தறிவை ஏற்றுக்கொள்வதற்கு அஞ்சு நடுங்கியது. ஒரு குறிப்பிட்ட காலம் இந்த சுதந்திரத்தை, இந்த மூளையை சுதந்திரமாக பயன்படுத்துவதை அல்லாஹ் மனித குலத்துக்கு தந்திருக்கிறானே. இந்த வானம் தன்னுடைய இச்சைப்படி நடக்க முடியாது, இந்த பூமி தன்னுடைய இச்சைப்படி சுற்ற முடியாது, ஆனால் மனிதன் தன்னுடைய இச்சைப்படி சுற்ற முடியும். உலகத்தில் அல்லாஹ் படைத்த அத்தனை படைப்புகளுமே ஒரு மரம் தன்னுடைய இச்சைப்படி தன்னுடைய வாழ்க்கையை நடத்திவிட்டு கழித்து விட முடியாது. உலகத்தில் உள்ள அத்தனை படைப்புகளே அல்லாஹ் போட்ட வரையறைக்குள் தான் வாழ்ந்தாக வேண்டும். அல்லாஹ் போட்ட வரையிலிருந்து ஒரு இஞ்சி மிந்தவோ பிந்தவோ அவர்களால் முடியாது. ஆனால் மனிதனுக்கு குறிப்பிட்ட காலத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். என்ன இந்த அமானுதத்தை? நீ உன்னுடைய காலகட்டத்தில் நீ எதையும் செய்யலாம். நீ தவறு செய்தால் உன்னை உடனடியாக பிடிக்கக்கூடிய அந்த தண்டனை உனக்கு வழங்கப்படாது. குறிப்பிட்ட காலம் வரை உனக்கு இந்த பகுத்தறிவு சுதந்திரம் தரப்பட்டிருக்கிறது. இதை சுமக்கத்தான் மலைகள் அஞ்சின. அப்ப அல்லாஹ் ஒட்டுமொத்த மனிதகுலத்திற்கும் வைத்த முதல் சோதனை இந்த அறிவு. இந்த சோதனையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய அறிவை முழுமையாக பயன்படுத்தினார்கள். அந்த மக்களிடத்தில் சொன்னாங்க, நீங்கள் வணங்குகின்ற இந்த தெய்வங்கள் ஒருபோதும் தெய்வங்கள் ஆக முடியாது. அவர்கள் சூரியனை வணங்கி கொண்டிருந்தார்கள், சந்திரனை வணங்கி கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு பார்க்கிறோம், 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இணை வைப்புக்கு எதிராக இவ்வளவு பெரிய போராட்டத்தை, புரட்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள். இன்றும் இணை வைப்பு ஒழிந்து விட்டதா? நீங்க உலகத்தை பாருங்க, இணை வைப்பினுடைய சாரம்சம் எங்காவது இல்லாமல் இருக்கிறதா? பல்வேறு வடிவங்களில் இணை வைப்பு நடந்து கொண்டுதானே இருக்கிறது. எவ்வளவு பிரச்சாரம், தௌஹீத் பிரச்சாரம் கடந்த 30 ஆண்டுகளாக தௌஹீத் பிரச்சாரம் இந்த தஞ்சை வடக்கு மாவட்டத்தில் ஃபுல்லா முழுவதுமாக பரவிக்கொண்டுதானே இருக்கிறது. எத்தனை மர்கஸ்கள், எத்தனை பயான்கள், எத்தனை பெண்கள் பயான், எத்தனை உள்ளரங்கு பயான், எத்தனை பொதுக்கூட்டங்கள், எத்தனை தர்பியாக்கள். ஆனால் தர்கா வழிபாடு ஒழிந்து விட்டதா? நாளுக்கு நாள் தர்காவுக்கு செல்லக்கூடிய மக்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறார் பார்க்கிறோம். நம்முடைய பகுதியில் பார்க்கிறோமா இல்லையா? 5 ஆண்டுகளுக்கு முன்னால், 6 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த கூட்டத்தை விட 2 மடங்கு கூட்டம் தர்காவுக்கு நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அங்கே படையல் வைக்கப்படுகிறது, அங்கே சோறாக்கப்படுகிறது, அங்கே கடைகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. நீங்க நினைத்து பாருங்க, 5000 வருஷத்துக்கு முன்னால் ஒருவர் இணை வைப்புக்கு எதிராக போட்ட அந்த ஆழ விருச்சம் இன்றும் என்ன பண்றது? சிரிக்கி நோக்கி மக்கள் நடந்து கொண்டே இருக்கிறார்கள். இவர்களுக்கு எதிராக பிரச்சாரத்தை பண்ண வேண்டும் சொன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை வரலாறை யார் புரிந்திருக்கிறார்கள் அவர்கள் தான் இந்த இணை வைப்புக்கு எதிராக தங்களுடைய ஒட்டுமொத்த செயலையும் செய்ய முடியும். அப்ப அந்த மக்கள்கிட்ட போய் பேசுறாரு,
இந்த சூரியனை வணங்கிறீர்களா? இந்த சூரியன் கடவுள் இல்லை, சந்திரன் கடவுள் இல்லை. அந்த மக்கள்கிட்ட தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். அந்த மக்களுக்கு எந்த அளவெல்லாம் பிரச்சாரம் பண்ணுமோ அந்த அளவுக்கு எல்லா பிரச்சாரம் பண்ணுகிறார். அந்த மக்கள் சொல்றாங்க, நாங்கள் வணங்குகின்ற இந்த சூரியனை இல்லைன்ட்டாப்பா, சந்திரனை இல்லைன்ட்ட, சிலைகள்லாம் இல்லைன்ட்ட, இந்த உயிரற்ற கடவுள்கள் எல்லாம் இல்லை என்று சொல்லிவிட்டார். ஆனால் இந்த ஊரில் உயிருள்ள கடவுள் ஒருத்தன் இருக்கிறானே, யார்? அவன்தானே இந்த நாட்டின் மன்னன், நம்ருத் இருக்கிறானே, அவனை நீ எப்படி மறுப்ப? அவனையும் நான் மறுக்கிறேன். இது எவ்வளோ பெரிய டேஞ்சர். ஆல்ரெடி வீட்டை விட்டு வெளியேறியாச்சு, ஊர் உள்ள மக்களை பகைத்து கொண்டாச்சு, அடுத்து அவங்க எங்கொண்டு நிப்பாட்டுறாங்க? இவரை தூக்கி நெருப்பிலே போட்டு பொசித்து விடுங்கள், இவரை நெருப்பில் போட்டு கறிக்கிட்டின்னு சொன்னால் அதுதான் நம்முடைய கடவுளுக்கு நாம் செய்கின்ற மிகப்பெரிய உபகாரமாக இருக்கும் என்றெல்லாம் அந்த மக்கள் முடிவெடுக்கிறாங்க. நெருப்பில் தூக்கி போடுனா அந்த ஊர் மன்னன் தானே செய்ய முடியும், இவங்க போட முடியாதுல்ல. அப்போ அந்த மன்னனை கொண்டு வைக்கிறாங்க. இப்போ இந்த மன்னனை கட்டுப்பட்டு தானே ஆகணும். இப்போ அந்த மன்னனிடம் பிரச்சாரம் செய்கிறார், அந்த மன்னனுக்கு எடுத்து சொல்கிறார். அவன் இருமாப்பு பேசுகிறான், நான் உயிரை கொடுப்பேன், நான் உயிரை எடுப்பேன், உன்னுடைய இறைவன் உயிரை கொடுத்தால் உயிரை எடுத்தால் நானும் அதை செய்வேன். அப்போ அந்த மன்னன்கிட்ட பேசுகிறாரு, அப்படியா, நீ உயிரை கொடுப்ப உயிரை எடுப்பியா? அது தர்க்கத்தில் பார்த்தோம்னா விதண்டாவாத பேச்சு. ஒரு எறும்பு அப்படியே கசக்கி போட்டுரும், எப்பா நீ உயிரை கொடுக்குறேன்னு சொல்ல, இந்த எறும்புக்கு உயிரை கொடுத்துருப்பான் அந்த மன்னன், கொடுக்க முடியாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இன்னொரு கேள்வி வைக்கிறாங்க, அப்படியா, என் இறைவன் இந்த இயற்கையை நிர்ணயிக்கிறான், கிழக்கிலே உதிக்கின்ற சூரியனை நீ கொஞ்சம் மேற்கிலே உதிக்கவை. அவன் வாயடித்து போனான். இப்படி ஒட்டுமொத்த ஊருக்கும் எதிராக, அந்த மன்னனுக்கு எதிராக இப்படி பிரச்சாரத்தை தொடங்குகின்ற அவருடைய வாழ்வு அப்படியே தியாகத்தினுடைய அந்த அடிப்படையிலே போய்கொண்டே இருக்கிறது. இதையெல்லாம் அல்லாஹ் ஏன் நமக்கு சொல்கிறான்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஊரில் இப்படிலாம் பேசுகிறாங்க, அந்த மன்னன்கிட்ட போய் இப்படிலாம் பேசுகிறாங்க, ஊரில் அந்த மக்களெல்லாம் சேர்ந்து நெருப்பு குண்டத்தில் தூக்கி போட்டாங்க, அல்லாஹ் அவரை காப்பாற்றினான். காண உம்மத்தன் காணித்தன் இல்லை. ஒரு தனி ஆளாக இருந்து ஒட்டுமொத்த சமுதாயம் எப்படி சிறுக்குக்கு எதிராக வேலை செய்யுமோ, இணைவைப்புக்கு எதிராக வேலை செய்யுமோ, அதை செய்த ஒரு மனிதனாக அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காட்டுகிறான். இந்த வரலாறுலாம் அல்லாஹ் நம்மை திரும்ப திரும்ப குர்ஆனில் படிக்க வைக்கிறான். ஏன் நாம் ஒரு காலம் சிரிக்கிலே விழுந்து விடக்கூடாது. நாமும் நம்முடைய சுற்றத்தாரும் நம்முடைய உறவுகளும் யாரெல்லாம் இறைவைப்பிலே இருக்கிறார்களோ அவர்களை இறைவைப்பில் இருந்து பாதுகாக்கின்ற வேலையை, அவர்களை ஏகத்துவத்திற்கு அழைத்துகின்ற வேலையை எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒட்டுமொத்த ஊருக்கும் சொல்லி அதனால் தன்னுடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் இழப்பதற்கு தயாரானாரோ அதுபோல் நீங்களும் தயாராக வேண்டும். இதுதான் அதுள்ள சிந்தனை. நம்முடைய வாழ்வு அப்படி இருக்கிறதா? நம்முடைய செயல்கள் அதை நோக்கி பயணிக்கிறதா? நாம் ஏகத்துவத்தில் நிலைத்திருப்பது போல நம்முடைய சுற்றாரும் உற்றாரும் அத்தனை பேரும் ஏகத்துவத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய முயற்சி இருக்கிறதா? இதை சொல்லத்தான் அல்லாஹ் நமக்கு திரும்ப திரும்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை வரலாறை நமக்கு பாடமாக்கினான். நீங்களும் இவரை போல உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். இவர் எப்படி ஏகத்துவத்துக்கு உழைத்தாரோ அதுபோல உழைப்பதற்கு நீங்களும் தயாராகுங்கள். அப்படி உழைக்கும் பொழுது உங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டால், துன்பம் ஏற்பட்டால், துயரம் ஏற்பட்டால், இவர் எப்படி பொறுமை காத்தாரோ அதுபோல் நீங்களும் பொறுமை காலங்கள். அல்லாஹ் நாளை மறுமையில் உங்களை உயர்ந்த சொர்க்கத்தில் எழுப்புவான். எனவே நம்முடைய அத்தனை சிந்தனைகளும் நம்முடைய அத்தனை நடவடிக்கைகளும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை வரலாறை வெறும் படிப்பதில் மட்டுமில்லாமல் அதை செயல்படுத்துவதிலும் இருக்க வேண்டும் என்று கூறி என் முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடைய நிச்சயமாக இந்த இஸ்லாமிய மார்க்கம் பல்வேறு நபிமார்களுடைய வரலாறுகளை நமக்கு சொல்லித்தருவதனுடைய நோக்கம் காலங்கள் மாறினாலும் காட்சிகள் மாறாது என்பது போல இணை வைப்பு என்ற மகா பெரிய பாவம் அல்லாஹ்வினால் ஒருபோதும் மன்னிக்கப்படாத அந்த பெரும்பாவம் மனிதர்கள் எத்தகைய தவறு செய்தாலும் நான் மன்னித்து விடுவேன், லா யுஷ்ரிக்கு பில்லாஹ், இணை வைப்பை மட்டும் ஒரு காலம் நான் மன்னிக்க மாட்டேன் என்று சொல்கின்ற அளவிற்கு உச்சகட்டத்தில் இருக்கக்கூடிய பாவத்தை இன்று சர்வசாதாரணமாக முஸ்லீம்களுடைய மத்தியிலும்
பெரும்பாலான மனிதர்கள் மத்தியிலும் காணக்கூடிய சூழலில் நாம் வாழ்கின்றோம். அதற்கு என்ன காரணம்? திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் எதை எச்சரிக்கிறானோ அந்த செய்திகளை எல்லாம் சரியான விதத்தில் விளங்கிக் கொள்ளக்கூடிய சமுதாயமாக இந்த சமுதாயம் இருக்கிறதா என்று சொன்னால், ஒட்டுமொத்த உலகத்திலும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் புனையப்படுகிறதோ அதை நோக்கி இந்த சமுதாயத்தினுடைய செயல்பாடுகள் மாறிக்கொண்டிருக்கிறது. எந்த அளவிற்கு மாறுகின்றது சொன்னால், சினிமா கூத்தாடிகள் எல்லாம் தங்களுடைய வாழ்க்கையினுடைய தலைவர்களாக, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தியாகத்தை பட்டியலிட்டால் சொல்லிக்கொண்டே போகலாம், பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையினுடைய படிப்பனைகளை சொன்னால் சொல்லிக்கொண்டே போகலாம், நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பட்ட பாடை சொன்னால் சொல்லிக்கொண்டே போகலாம். இவர்களையெல்லாம் தலைவர்களாக தேர்ந்தெடுக்கக்கூடிய இந்த சமூகம், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையை படித்து அதிலிருந்து பாடம் பெற வேண்டிய இந்த இளைய சமூகம், அதெல்லாம் பாடம் பெறாமல் இன்னைக்கு வேறு டைரக்ஷனில் போகிறத பார்க்கும். இஸ்லாமிய ஆண்களும் பெண்களும் சினிமாவுடைய கூத்தாடிகளை எல்லாம் தலைவர்களாக தந்து, எந்த அளவுக்குன்னா அவர்கள் ஏதேனும் ஒரு கட்சியை ஆரம்பித்தால் அதனுடைய பொறுப்பாளர்களாக முஸ்லீம்கள் மாறிக்கொண்டிருக்கிறத பார்க்கும். சினிமா கூத்தாடி ஒரு கட்சி ஆரம்பித்தா அந்த கட்சியினுடைய மாவட்ட பொறுப்பாளராக, கிளை பொறுப்பாளர்களாக, மண்டல பொறுப்பாளர்களாக இஸ்லாமிய பெண்கள் அனுபவிப்பதை பார்க்குறோம். இப்போ இந்த சமூகம் எதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது? இவ்வளவு அறிவுரைகள், இவ்வளவு பயான்கள், இவ்வளவு பிரச்சாரங்கள், இவையெல்லாம் எடுபடாமல் போனதற்கான காரணம் அல்லாஹ் சொல்கிறான், உங்களை சைத்தான் ஏமாற்றுகின்ற விதத்தில் உங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறான். சைத்தான் உங்களை ஏமாற்றுகிறான். அந்த ஏமாற்றத்தில் எப்படி இருக்கிறது? அவன் எப்படியெல்லாம் ஏமாத்துறமோ அப்படி ஏமாத்து கொண்டிருக்கிறான். நாளை மறுமையில் சைத்தான் உங்களிடத்திலே தோன்றி பேசுவான், இங்கே உலகத்தில் பேச மாட்டான். உலகத்தில் நம்முடைய எண்ணங்களில் இருப்பான், நம்முடைய ரத்த நாளங்களை ஓடுவான், நம்முடைய சிந்தனைகளை மாற்றுவான், நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹ்விடத்திலிருந்து நம்மை பிரித்தாளுகின்ற எல்லா சூழ்ச்சிகளையும் செய்வான். ஆனால் மறுமையில் அவன் விஷுவலாக வருவான். மறுமையில் சைத்தான் மக்களிடத்தில் பேசுவான், லம்மா குளியல் அம்ரு கால சைத்தான், சைத்தான் மக்களிடத்தில் பேசுவான், வகுதல்லாக வகுதக்கும் வகுதல் ஹக். அப்போ உலகத்தில் பிரச்சாரங்கள் மூலம், திருமறை குர்ஆனுடைய தாவாவின் மூலம், ஹதீஸ்களின் மூலம் உனக்கு எத்தனையோ செய்திகள் சொல்லப்பட்டது. சொன்னதெல்லாம் யாரு? அல்லாஹ் சொன்னான். அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் யாரை வைத்தும் சொல்லி கொண்டிருப்பான். அப்போ சைத்தான் சொல்வானா, வகுதல்லாக வகுதக்கும் வகுதல்க. என்னப்பா இன்னைக்கு வந்து என்னை திட்டிகிட்டு இருக்க? மக்கள்லாம் சைத்தானை திட்டுவார்களாம், இவனால் தான் நான் என்ன பண்ணேன், நரகத்துக்கு வந்துட்டேன், நரகத்துக்கு போகிற மக்கள். அப்போ சைத்தான் சொல்லுவான், வகுதல்லாக வகுதக்கும் வகுதல் கேக்கு. அல்லாஹ் உண்மையே சொன்னான், அவனுடைய வாக்குறுதியை நீ கேட்கல. இப்போ அகலப்தக்கும் நான் பொய் சொன்னேன், வா அவள்தக்கும் அதை நீ மெய்யின்னு நம்புன, அதை நீ உண்மைன்னு நம்புன. ஒமாக்கான முசிரிக்கின், என்னையா நீ முசிரிக்கிறங்கிற, அல்லாஹ மறுத்தவங்கிற, நீ தாண்டா அல்லாஹ மறுத்தவன். ஒமாக்கான மின் அழைக்குமே சுல்தான், உன் மீது எனக்கு என்னப்பா அதிகாரம் இருந்தது? உலகத்தில் அல்லாஹ்வை பின்பற்றாத, தொழுவாத, ஜக்காத்து கொடுக்காத, தர்மம் செய்யாத என்று உன் கைகளை நான் கட்டி போட்டேனா? நான் ஒன்றும் செய்யலை. அவன் சொல்லுவா, எஸ்தூமிலி, நான் சும்மா கூப்பிட்டேன், நீ வந்து விட்டாய், என்னை ஃபாலோ பண்ணுன்னு சொன்னேன், ஃபேஸ்புக்கில் என்னை ஃபாலோ பண்ணிட்டேன், ட்விட்டரில் என்னை ஃபாலோ பண்ணிட்டேன், வாட்ஸ்அப்பில் என்னை ஃபாலோ பண்ணிட்டேன், இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ பண்ணிட்டேன், எல்லாத்துலேயும் என்னை ஃபாலோ பண்ணேன், நான் என்ன உன்னை ஃபாலோ பண்ண சொன்னேன்னா? அப்போ சைத்தான் சொல்லுவான், என்னை இன்றைக்கி சித்த இன்னைக்கு திட்டாத, ஒமாக்கான மீன் முசிரிக்கின், நீ தான் முசிரிக்கு, நான் முசிரிக்கலை என்று அவன் கை கழுவி விடுவான். குர்ஆனில் அல்லாஹ் பேசுகிறான். இப்போ நாம் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்லாத்தினுடைய இமயமாக மாறிப்போனது அவர்களுடைய தியாகம், அதற்கு அவர்கள் அடிப்பட்ட அவர்கள் அத்தனை தியாகத்திற்குமான அந்த மிக முக்கியமான காரணம் அல்லாஹ்விற்கு இணை வைக்காத அந்த தன்மை. அல்லாஹ் பேசுகிறான், அவர் ஒரு காலம் இணை வைப்பில் இருந்ததில்லை, ஒரு காலம் முஸ்ரிக்கில் இருந்ததில்லை. எல்லாரும் இறைவைப்பில் இருந்து இஸ்லாத்தை நோக்கி, ஏகத்துவத்தை நோக்கி வருவார்கள். நம்முடைய பயணம் அப்படித்தானே? ஒரு காலத்தில் இஸ்லாத்தில் இருப்பதற்கு இஸ்லாத்திலே இருந்தாலும் தர்கா வழிபாட்டில் இணைவைப்பில் இருந்திருப்போம், தௌஹீதுக்கு வந்திருப்போம். ஆனால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்ததிலிருந்து இறப்பு வரைக்கும் எந்த இடத்திலும் தௌஹீதிலிருந்து பிறளவில்லை.
அதைத்தான் அல்லாஹ் இஸ்லாத்தின் இமயமாக அவர்களை கொண்டு வந்து வைக்கிறான். இன்னி ஜாயிலுக்கள் இன்னாச இமாமா, ஒட்டுமொத்த உலக மக்களின் தலைவராக உண்மை தேர்ந்தெடுத்து விட்டேன். எதுக்கு? அவர் எல்லா சோதனையிலும் வெற்றி பெற்றார். இது பித்ரா இப்ராஹிம ரப்புக கலிமாத், இப்ராஹிமே அல்லாஹ் பல்வேறு சோதனையிலும் சோதித்தான், ஃபத்தமஹுன்ன அத்தனையும் வெற்றி பெற்று விட்டார். அது வெற்றி பெற்றுவதற்கான அந்த அடிப்படை தியாகம் நம்மிடத்திலே இருக்க வேண்டும். அந்த தியாகத்தை வளர்த்து கொள்ளக்கூடியவர்களாக, கடைசி வரைக்கும் இஸ்லாத்திலே இருந்து ஏகத்துவத்திலே மரணிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்க வேண்டும் கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.